பட்டாமாறுதல் செய்வதற்காக 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருவாரூர் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். இவர் தனது நிலத்தின் பட்டா மாறுதலுக்காக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவரிடம் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் பாலகிருஷ்ணன் 2000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இது தொடர்பாக பாலசுப்பிரமணியன் நாகை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகாரளித்தார். பாலகிருஷ்ணன் லஞ்சம் வாங்கும்போது மறைந்திருந்த போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கீழே உடையில் அவர் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் அவர் தான் புகார்தார். அவர்கிட்டருந்து இந்த பிரைப் அமௌண்ட் 2000 அவர் வாங்கும் பொழுது ரெட் ஹேண்டடாக அவர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கைது செய்யப்பட்ட பாலகிருஷ்ணனை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.